ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வந்துட்டு டொமேட்டோ பிரியாணி தாங்க. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் ஒன்று ஒன்று ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து நான் சீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்றது, ஒரு பிரியாணியோட டேஸ்ட் இருக்கும் அப்படின்றதுனால இது நான் வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு நான் எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து குக்கரில் செய்ய போகிறதுனால வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம அந்த மசாலா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கருக விடக்கூடாது நம்ம அதை வந்துட்டு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அந்த கேப்பில் வந்துட்டு நான் என்னென்னலாம் ஆட் பண்ணேன்றதை நான் சொல்லிடுறேன். நான் வந்துட்டு ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன 1 இன்ச் துண்டு அளவுக்கு பட்டை, 3 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு கல்பாசி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் ஒரு பிரியாணி இலை, இதெல்லாமே நான், அப்புறம் ஒரு அனாசிப்பூ, இதெல்லாமே நான் எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கியிருக்கட்டும். அப்போ தான் வந்துட்டு இந்த பிரியாணிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட நார்மல் சிக்கன் மட்டன் பிரியாணியோட ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஒன்ஸ் வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணாமே வந்துட்டு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், ஈஸியாக டைஜஷன் ஆகும் கூட. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் ரொம்ப தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி, அதெல்லாம் ஆட் பண்ணி தக்காளி நல்லா வந்துட்டு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வந்துட்டு நல்லா முஷியாக இருக்கணும், நல்லா வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு வேக விடலாம். அப்போ தான் வந்துட்டு பிரியாணிக்கு வந்து அந்த தக்காளியோட இதெல்லாம் இருக்கவே இருக்காது, நார் நாராக இருக்கவே இருக்காது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் தக்காளி சீக்கிரமாக வந்துட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடலாம், நல்லா வந்துட்டு மேஷ் ஆகட்டும். கூடவே கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஸோ உப்பு நல்லா, உப்பு மஞ்சப்பொடியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா பாருங்கள், தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு, அதோட தண்ணி எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம காரப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏற்கனவே பச்சை மிளகாவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அப்புறம் ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்கக்கூடாது, நல்லாவே இருக்காது. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த புதினா கொத்தமல்லி இலை அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த ரைஸை ஆட் பண்ணிட்டு, சீரக சம்பா ரைஸு, இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். ஸோ அந்த தக்காளியோட வாட்டர் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அதெல்லாம் ட்ரெயின் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ வந்துட்டு தேவையான அளவு தண்ணியும் நான் ஆட் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு 1¼ கப் அரிசி எடுத்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு 2.5 டம்ளர் வந்துட்டு தண்ணி ஊற்றிருக்கேன், ஆட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உப்பு காரம் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பும் காரமும் கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன்.
ஸோ இப்போ வந்துட்டு நெய் தேவை அப்படின்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். எனக்கு வந்து நெய் போதுன்றதுனால நான் அப்படி எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இப்போ ஒரு கொதி வந்தாலும் நம்ம வந்துட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு விசில் வந்து அடங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. ஸோ நம்ம கிளிக் குக்கர் லிட் ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, சூப்பரான நம்மளோட சீரக சம்பா ரைஸ் தக்காளி பிரியாணி ரெடி. ஸோ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்க, ரைஸும் நல்லா சூப்பராக வெந்து செம்மையாக வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.